Hi friends, welcome back to our YouTube channel. I'm Jegathees, Meena. How are you? I'm very good. What is our channel? We use the hair growth thickness. கண்டிப்பா உங்களோட ஹேரோட growth திக்னஸ் வந்து உறுதி இது வந்து ஹேர் growth சவாலஞ்ச் இப்ப ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்ல இப்பதான் ஹேர் பேக்கே யூஸ் பண்ண போறேன் நான் வந்து బిగినర్ அப்படி சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க எல்லாரும் வந்து இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம் இது வந்து அடுத்து எப்போ அப்படினா மார்ச் மாசம் வரைக்கும் இத நீங்க ஃபாலோ பண்ணலாம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 5 மாசம் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு அப்புறம் வந்து சம்மர் சீசன் ஆரம்பிச்சது சோ அதுக்கு அப்புறம் வந்து நான் வேற ஹேர் பேக் கொடுப்பேன் இந்த 5 மாசம் வந்து நீங்க தொடர்ந்து இத ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா ஹேரோட growth திக்னஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும் ஹேர் growth அப்படினா நான் எதை சொல்றேன்னா நியூ ஹேர் வளர்றதா இருந்தாலும் சரி இல்ல நம்மளோட ஹேர் வந்து லாங்கா வளர்றதா இருந்தாலும் சரி அத தான் நான் growth னு சொல்றேன் திக்னஸ் அப்படின்றது ஒவ்வொரு முடியும் வந்து நல்ல திக்கா இருக்கும் இப்படி உடைச்சா கூட அடையாது அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா ஹெல்தி ஹேர் growth-ஆ இருக்கும் அதோடு மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் வந்து நல்ல growth ஆச்சு அப்படினாலே பார்க்கிறதுக்கு நல்ல அடர்த்தியான முடி மாதிரி தெரியும் சோ இது திக்னஸ் மட்டும் இல்லாம டென்சிட்டினு கூட எடுத்துக்கலாம் இந்த 10 ஹேர் பேக்ல 5 ஹேர் growth பேக் 5 வந்து ஹேர் திக்னஸ் பேக் மொத்தம் சேர்த்து 10 ஹேர் பேக் இது நீங்க எப்படி ஃபாலோ பண்ண போறீங்க அப்படினா ஹேர் growth-ல ஒரு பேக் ஹேர் திக்னஸ்ல ஒரு பேக் இந்த ரெண்டு பேக்கையும் வந்து ஒரு மாசம் நீங்க ஃபாலோ பண்ணனும் ஒரு வாரத்துல வந்து ரெண்டு தடவை ஹேர் வாஷ் பண்ணுவீங்கல ஒரு சில வந்து செவ்வாக்கிழமை வெள்ளிக்கிழமை ஹேர் வாஷ் பண்றீங்க அப்படினா செவ்வாக்கிழமை ஹேர் growth பேக் யூஸ் பண்ணீங்கனா வெள்ளிக்கிழமை வந்து ஹேர் திக்னஸ் பேக் யூஸ் பண்ணனும் இதே மாதிரி உங்களோட ரெட்டின வந்து ஒரு மாசம் ஃபாலோ பண்ணனும் அப்புறம் இந்த ரெண்டு பேக் விட்டுட்டு அடுத்த ரெண்டு பேக் எடுத்துக்கிடணும் அத வந்து இரண்டாவது மாசம் ஃபாலோ பண்ணனும் அடுத்து மூணாவது இந்த மாதிரி மாத்தி ஃபாலோ பண்ணனும் நிறைய பேர் கேப்பீங்க நான் வந்து இத எடுத்தேனா இதுல எந்த பேக் எடுக்க அப்படினு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு நிறைய பேருக்கு அக்க நான் இந்த பேக் யூஸ் பண்றேன் இது கூட வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி மெர்ஜ் பண்றதுக்காக என்கிட்ட நிறைய வந்து கமெண்ட் கேட்டுட்டே இருந்தாங்க சோ இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா நானே மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஒரு மாசத்துல நீங்க வந்து எந்த மாசத்தை வேணால நீங்க செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஏனா எல்லார்கிட்டே எல்லா இன்கிரிடியன்ட்டும் இருக்குன்னு சொல்ல முடியல நான் கொடுத்துக்கிறதுல உங்களுக்கு எந்த இன்கிரிடியன்ட் அவேலபிளா இருக்கோ அதையே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து 5 மாசத்துக்கு மெர்ஜ் பண்ணி கொடுத்துறேன் அதையே வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் இது எல்லாத்தோட லிங்கையும் கீழ டீடைலா கொடுக்கிறேன் நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போய் பாத்தீங்க அப்படினாலே அதுலயே தெரியும் நான் 5 மாசத்துக்கு ரெண்டு ரெண்டு ஹேர் பேக் சொல்லிட்டு மொத்தம் 10 ஹேர் பேக் கொடுத்துர்க்கேன் இந்த ஹேர் பேக்ல வந்து நான் முக்கியமா இன்னொரு ஆயில் ஒன்னு ஆட் பண்ணியிருக்கேன் அது என்னன்னா நீம் ஆயில் தான் சோ நீங்க ஒரு மாசம் அந்த 5 மாசத்துல ஒரு மாசம் வந்து நீங்க ஒரு ஹேர் பேக் தான் யூஸ் பண்ணுவீங்க இன்னொரு ஹேர் பேக்குக்கு பதிலா நீம் ஆயில் அப்ளை பண்ண போறீங்க நீம் ஆயில் பத்தி நான் நிறைய வீடியோ வந்து கொடுத்துர்க்கேன் அது அப்ளை பண்ணி வீடியோ கொடுத்துர்க்கேன் அதோட பெனிஃபிட்ஸ்லயும் வீடியோ கொடுத்துர்க்கேன் நீம் ஆயில் வந்து நம்மளோட ஹேரோட திக்னஸ் மட்டும் இல்லாம growth இன்கிரீஸ் பண்ணும் ஹேருக்கு வந்து ஒரு நல்ல கருமையை கொடுக்கும் சோ நீம் ஆயிலையும் கோகனட் ஆயிலையும் ஈக்குவலா mix பண்ணிட்டு நீங்க வந்து நைட் ஹேர்லயும் ஸ்கால்ப்லயும் அப்ளை பண்ணிட்டு தூங்கிருங்க காலையில எந்திரச்சி ஹேர் வாஷ் பண்ணுங்க அன்னைக்கு வந்து நீங்க ஹேர் பேக் ஏதோ யூஸ் பண்ண தேவை இல்ல நீம் ஆயில் யூஸ் பண்ணீங்க அப்படினா ஹேரோட திக்னஸ்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் பாப்பீங்க அதோட இது வந்து ரெய்னி சீசனா இருக்குிறதுனால நான் எல்லா ஹேர் பேக்கும் வந்து இந்த ரெய்னி சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துர்க்கேன் சோ இந்த ஹேர் பேக் எல்லாத்தையும் வந்து நீங்க ஒரு கிளாத்ல ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம் உங்க ரெகுலர் ஹேர் வாஷ்க்கே வந்து இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம் சோ ஹேர் பேக் யூஸ் பண்ணா மட்டும் பத்தாது ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஆயில் வச்சுட்டு பேக் அப்ளை பண்ணனும் அன்னைக்கு ஹேரை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னா மறுநாள் காலையில ஆயில் வச்சுக்கணும் ஒரு வாரத்துல 3 நாளாவது உங்களோட தலையில வந்து ஆயில் இருக்கிற மாதிரி பாத்துக்கிடணும் முடிஞ்ச அளவு வந்து ஹோம்மேடு ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஹேர் growth கொடுக்கும் நான் என்னோட ஹோம்மேடு ஹேர் ஆயில் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க வேணும்னா போய் அதையே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் சோ புதுசா வீடியோ பாக்குறவங்க இப்பதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க இப்பதான் ஹேர் பேக்கே யூஸ் பண்ண போறேன்றவங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் நான் ஏற்கனவே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கக்கா நீங்க சொன்னதுல முக்காவாசி நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை நீங்க ஏன் கூட என்னோட ஹேர் பேக்லாம் அடுத்தடுத்து நான் கொடுக்குற ஹேர் பேக்கை நீங்க யூஸ் பண்ணிட்டு வரலாம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் பிகினர்ஸ்க்காகவும் எப்படி ஹேர் பேக்கை வந்து மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்றவங்களுக்காகவும் நான் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்
ரிலேட்டிவ் யார் இருந்தாலும் நம்மளோட சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். நிறைய கமெண்ட் வந்தால் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ரிப்ளை கொடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.